ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்லக்ஷ் விலாக். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம பேபி வந்து குட்டி போட்ட வீடியோ தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ என்னடா வீடியோ வந்து 30 மினிட்ஸ் கிட்டே இருக்குன்னெலாம் யோசிக்காதீங்க. இது வந்து 8 மணி நேரம் எடுத்த வீடியோ. ஸோ அவள் குட்டி போட்ட ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லாக எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண வீடியோ. அதை நாங்கள் ஷார்ட் பண்ணி தான் ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அவள் கூட வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடியிலேருந்து குட்டி போட்டு முடிச்சுட்டு வரைக்கும் அவள் கூட இருந்திருக்கோம். அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தென் யார் வீட்டிலனா டாக் குட்டி போகிற மாதிரி தான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தென் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எப்போ எடுத்ததுன்னா 61st day அப்போ எடுத்தது. அதாவது பார்த்திங்கன்னா அவள் வீட்டிலேருந்து அதுக்கப்புறம் மேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டு மீட்டிங்லேருந்து நம்ம வந்து கவுண்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் மீட்டிங்லேருந்து கேல்குலேட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, இது வந்து 61st day அவளுக்கு. ஸோ வந்து 60 டேயில் சில டாக் போடுவோம், தென் வந்து சில டாக் பார்த்திங்கன்னா 61, 2, 3 ஸோ அது வரைக்கும் போடுவோம். ஸோ அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. லாஸ்ட் டைமும் பார்த்திங்கன்னா அவள் இந்த டைம் தான் கரெக்டாக குட்டி போட்டால், 63rd day வந்து காலையில் குட்டி போட்டால். ஸோ இந்த முறையும் அப்படி தான் போடுவான். இது பார்த்திங்கன்னா 61st day எடுத்தது. ஸோ என்ன பண்ணியிருந்தா பார்த்திங்கன்னா, இத்தனைலாம் அந்த பெட்டு வந்து அவள் ரூமில் தான் இருக்கும், பெட்டில் தான் பார்த்துன்னு தூங்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா குட்டி போடுற சிம்டம்ஸ் மாதிரி, ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி வேறு வீடியோவில், குட்டி போடுறதுக்கு முன்னாடி வந்து எப்படி சிம்டம்ஸ் நம்ம ஃபைன் பண்ணோம்னா, அது வந்து குழி தோண்ட ஆரம்பிக்கும்ட்டு. ஸோ அதுமாரி பார்த்திங்கன்னா அந்த பெட்டை ஃபுல்லாக நோண்டி ஃபுல்லாக பள்ளம் பண்ணி வச்சுருந்தா அவளுக்கு குட்டி போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி. இது வந்து நாங்கள் வந்து 61st day நைட்டு வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்போம். அந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணிக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி ஒரு 1 hour கழித்து வந்து பார்த்தேன், அவள் பேபி வந்து என்ன தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. பார்க்கும்போது வெளியே இருந்து ஜன்னல்லேருந்து பார்த்தது, பார்க்கும்போது அந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமில் வந்து என்ன பண்ணியிருக்கான்ட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா அங்கே கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டகா போட்டா. ஸோ நகை வேறு செம்மையாக பெருசாக வந்துச்சு நகம். ஸோ ஏன்னா வந்து ஒரு 2 months கிட்ட ரூம்லே அந்தளவுக்கு வாக்கிங் எடுக்கலை, ஓடவில்லை, எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் வந்து நகைலாம் நல்லா பெருசாக வந்துச்சு. ஸோ அதனால் ஈஸியாக வந்து அந்த பெட்டை கிழித்து உள்ளே இருக்க பஞ்சலாயத்தை வெளியே போட்டுட்ருந்தா. நாங்கள் உள்ளே வந்துட்ட பிறகு ரொம்ப நல்ல புள்ளையாட்டம், பெட்டு மேலேயே போகல. ஸோ எங்கள் கூடயே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தரையிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் அவள் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து டைம் வந்து அப்போவே ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம், அவள் இன்றைக்கி குட்டி போடுவாளா இல்லை நாளைக்கு குட்டி போடுவாளா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்துட்டு திரும்பி நாங்கள் போகிறதுக்கு டைம் ஒரு 3-4 கிட்ட ஆகிட்ருக்கோம். சரி, இன்றைக்கி கண்டிப்பாக குட்டி போட மாட்டான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அவளும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்தால், ரொம்பலாம் வந்து அந்த மூச்சு வாங்குறது அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஓரளவு இருந்தது. பட் ஆனால் வந்து லாஸ்ட் டைமும் வந்து 63rd day மார்னிங் போட்டதுனால கொஞ்சம் நாங்கள் தைரியமாகவே இருந்தோம். ஸோ இந்த முறை கண்டிப்பாக போட மாட்டா, இன்னும் ஒரு நாள் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இது வேறு இந்த பஞ்செலாம் ஃபுல்லாக பிச்சு போட்டால. ஸோ எங்களுக்கு வந்து அந்த காலையில் டைம் அதாவது தூக்கம் இல்லை, அந்த நேரத்தில் வந்து போய் அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் தோணலை. சரி, பொறுமையாக நாளைக்கு பண்ணிக்கலாம், அவள் தான் வந்து நல்ல புள்ளையாக வந்து படுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் அவன் கூட இருந்துட்டு கொஞ்ச நேரம் ரூம்லேயே ஒரு 1/2 hour 1 hour கிட்டே இருந்தோம். இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்களும் கிளம்பிடுவோம். அப்படியே நைட்டு போயிட்டு தூங்கிட்டு திரும்பி காலையில் ஒரு 7 மணிக்கிட்ட வந்து பார்த்தோம். சரி, 7 மணிக்கு வந்து பார்த்தோம், அவள் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே அதேமாரி வந்து ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே பஞ்சு புகை மூட்டமாக இருந்தது. என்னடா ஒரே இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கருத்து அந்த உள்ளே வந்தால், நேற்று அங்கே காமிச்ச இடத்துல பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்திருந்தாலும் அந்த இடத்துல மொத்த பஞ்சத்தை வெளியே போட்டு. ஸோ அங்கே தான் உக்காந்துச்சிருந்துச்சு. இப்போ நாங்கள் உள்ளே வந்தவொன்னே பார்த்தா அழகாக வந்துட்டு அதேமாதிரி நல்ல புள்ளையாட்ட வந்து தரையில் படுத்துட்டான். சரி ஓகே, அவளையும் வந்து திட்ட முடியாது, ஏன்னா வந்து பெட்டு வந்து அவளுக்குன்னு ஒதுக்கியாச்சு. அதனால் அவள் என்ன பண்ணாலும் ஓகே ஏதோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி ஓகே, அவளுக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தால் அங்கேயே கூட குட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம், கீழே இருக்க பஞ்சு மட்டும் க்ளீன் பண்ணி வைத்தலான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டோம். சரி ஓகே, இது வரைக்கும் போதும், இதுக்கப்புறம் வந்து அவள் பெட்டு மேலே அந்த இடத்துல குட்டி போட்டால் கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லி போயாச்சு. தென் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு போயிருந்தோம். அவள் வந்து அங்கே தான் படுத்துருந்தாள், அங்கே படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தது. வந்ததுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக தான் அது, இப்போ இது எப்போனா 62nd day அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி ஃபுல்லாக வந்து எதுவுமே சாப்பிடல,
ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு ஃபுல்லாக மூச்சு வாங்கிட்டு இருந்தது. சரி நாங்கள் போயிட்டோம். திரும்பி வந்து ஒரு ஈவினிங்காக வந்து பார்த்தா இன்னும் அக்கப்போர். ஸோ இன்னும் மொத்த பஞ்சுமே பீச்சு வெளியே போட்டு, ஸோ ஃபுல்லாக அவளே பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக அப்படியே வந்து ஏதோ ஸ்னோவில் இருக்கும் பார்த்தீங்களா, வெளிநாட்டிலலாம் நாயிங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவளை வந்து அவள் குட்டி போட போகிறான்ட்டு முன்னாடிலாம் வந்து அவள் நிப்பிள்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ மஞ்சத்தூள் போட்டு ஹாட் வாட்டர் வச்சு கொஞ்சம் நிப்பிள்ஸ்லாம் நல்லா தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து இந்த பஞ்சு தான் அவன் மேலே ஃபுல்லாக பஞ்சு, அவன் நாக்கில் மூக்கு மேலே அது என்ன பார்த்தேன் நிப்பிள்ஸில் ஃபுல்லாக பஞ்சு தான் ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட்டு இது வேலைக்கே ஆகாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எப்படியாவது இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து நார்மலாக தரையில் எங்கேயாவது விட்டுடலாம், ஸோ துணிலாம் போட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் குட்டி போட்டால் ஓகே தான், அவள் என்னென்னா பண்ணின்னு போட்டோம் குட்டியும் போட்டோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அந்த குட்டி வந்து பால் குடிக்கும் போது ஃபுல்லாக அந்த குட்டிங்க அதை நிப்பிள்ஸ் இருக்க பஞ்சு தான் குடிக்குங்க. குடிச்சிட்டு திரும்பி வந்து அந்த திரும்பி பஞ்சு ஒட்ட ஆரம்பிக்கும் நிப்பிள்ஸில். திரும்பி நெக்ஸ்ட் டைம் குடிக்கும் போது ஃபுல்லாக அதுக்கு பஞ்சு தான் உள்ளே போகும். ஸோ அதனால் குட்டிங்களுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆக போதா அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா 62nd day இது நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரூம் செட்டப்பே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பஞ்சுமே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. எல்லா இந்த வீடியோ கூட ஆல்ரெடி போட்டிருப்போம் அது ரூம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணது. ஸோ எல்லா பஞ்சுமே ஒரு மூட்டையில் கட்டிட்டு டக்குன்னு பேபியை வந்து வெளியே அமுச்சுட்டோம். அவள் ஏந்துக்கவே அந்த இடத்த விட்டு அவளை நைஸாக வெளியே கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் பஞ்சு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு பெட்டை தூக்கி உள்ளே ரூமில் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அவளுக்குன்னு தனியாக வந்து 2-3 பெட்ஷீட் இருக்கும். ஸோ அந்த பெட்ஷீட்லாம் துவச்ச பெட்ஷீட்டு அந்த பெட்ஷீட்டில் அதில் வந்து போட்டு வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து கோணிப்பை ஒரு 2-3 போட்டுட்டு குறுக்க 2 கட்டை மாரி வச்சு விட்டோம். அடியில் வந்து பேனர் ஷீட் ஒன்று போட்டு வச்சுக்கணும். ஸோ வந்து ரொம்ப வந்து கூலிங் தெரியாமல் இருக்கிறதுக்காக நல்ல புள்ளையாட நாங்கள் இருக்கும் போது போய் அழகாக போய் அதை கம்முன்னு படுத்துட்டான். ஓகே அவளும் வந்து செட் ஆகிட்டா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ இதிலே குட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா அவளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நிப்பிள் சன்லாம் திரும்பி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தொச்சு விட்டாச்சு. ஓகே அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு, ஓகே பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூமுக்கு வரத்துக்கே அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டாக இல்லை. ரூம் ஃபுல்லாக டஸ்ட்டு, ஒரே பஞ்சு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே பஞ்சு தான். ஸோ அதனால் வந்து இதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது, குட்டி போடும்போது நம்மளே கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போயாச்சு. போயிட்டு திரும்பி நைட்டு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பி வந்து ஜன்னலில் பார்த்தோம். ஒரு 1 hour கழிச்சு, ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தாலும் குழந்தை வந்து சைலண்ட்டாக படுத்துருந்துச்சு, அங்கேருந்து எங்களை பார்த்துட்டு இருந்துச்சு. ஓகேவா, ஸோ இவனுங்க பார்க்குறானுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து வரலான்னு பார்த்தா திரும்பி வந்து அதே ஆக்க போகிறோம். எல்லாத்தையும் வந்து நோண்டி அந்த அடியில் போட்ட பேனர் ஷீட்டை ஃபுல்லாக டார்டராக கிழிச்சிட்டான். எல்லாமே கிழித்து போட்டுட்டு அங்கே வந்து திரும்பி வந்து அந்த குழி தோன்ற மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அது மேலே படுத்திருந்தான். நல்ல வேலை பெட்டு எடுத்துட்டோம், இல்லைனா வந்து இன்னுமே பெட்டு வந்து மொத்த பஞ்சுமே அது வெளியே போட்டிருப்பான். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஸோ அதனால் வந்து ஓகே இப்படியே குட்டி போட்டாலும் பரவாயில்ல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் எங்களுக்கு என்ன பயம்னா வந்து தரை வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. ஸோ வந்து குட்டி வந்து நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கலாம், குட்டி தரையில் தான் போடும், போட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடுமே, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம கூட இருந்தே பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஏதோ பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி ஓகேன்ட்டு நைட்டு வந்து நாங்கள் ஒரு 2-3 மணிக்கெலாம் அலாரம் வச்சாச்சு. வச்சுட்டு சரி போய் படுக்கலாம், படுத்துட்டு நைட்டு ஏண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. நாங்கள் அப்படி தான் நினச்சிட்டு போனோம். ஆனால் வந்து நாங்கள் நினச்சது ஒன்று, அது நடந்தது ஒன்று. ஏன்னா போய் நாங்கள் படுத்துட்டோம், படுத்து ஒரு 1 hour, 1.5 hour தான் ஆயிருக்கும். ஒரு 1:30 வந்து பேபி கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ கத்தி அதை கத்தும் போதே தெரியல நம்மளை கூப்பிட்றான்தான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக குலைச்சுன்னு நாங்கள் வந்திருக்க மாட்டோம், வேறு ஏதோ பார்த்து குலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்ருப்போம். ஆனால் கத்தும் போது நம்மளை கூப்பிட்ற மாதிரியே தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். வந்த பிறகு வந்து நார்மலாக தான் இருந்தா. அதுக்கப்புறம் சரி நாங்கள் திரும்பி போயிட்டு திரும்பி ஒரு 2 hours கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திரும்பி கத்த ஆரம்பிச்சிது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கூட ஸ்டே பண்ணியாச்சு அன்றை நைட்டு ஃபுல்லாக. ஒரு சேர்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் போட்டுன்னு பேபி கூட தான் தோணுங்க நைட் ஃபுல்லாக. சரி ஓகே ஒரு நைட் ஃபுல்லாக வந்து அவள் கூட வந்து ஸ்டே பண்ணுவோம், ஃபுல்லாக குட்டி போட்டு முடிக்கிற வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். லாஸ்ட் லிட்டர்மெண்ட்டுக்கு வந்து இப்படி தான் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கடுப்பாகி நாங்கள் போய் படுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு எழுந்து வந்து பார்த்தா அப்படி வச்சு, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அதுக்கப்புறம் பார்க்கும் போது தான் வந்து லாஸ்ட்டு குட்டி போட்டான்.
சிக்ஸ்த்து பப்பி அப்போ தான் வந்து போட்டான். ஸோ இந்த முறை வந்து சரி ஓகே கூட இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கூட கூட ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்துட்டோம். இந்த முறை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால், நாங்கள் 1:30 ரூமுக்கு வந்தோம். ஸோ வந்து ரொம்ப நேரமாக வந்து புஷ் பண்ணுறா குட்டியை வந்து போடுறதுக்கு, பட் அவனால் முடியல. தென் எங்களை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டா, எங்களுக்கும் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஆகிடுச்சு. ஸோ என்னடா இவள் இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்ட்டு. ஸோ 1:30 நாங்கள் உள்ளே வந்தோமா, 2-3 மணி நேரம் கிட்டே ட்ரை பண்ணிகிட்ருக்க குட்டி போட, குட்டி அவனால் வந்து போட போல வந்து ரொம்ப குட்டி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு போல் உள்ள. அதாவது வந்து எல்லாமே நல்ல சைஸ் ஆகிட்டுருக்கு உள்ள. ஸோ அதனால் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா குட்டி போடுறதுக்கு. குட்டி போடும்போது நாங்கள் பார்த்தோம், குட்டிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சைஸாக இருந்தது, நல்லா லென்த்தாக இருந்தது குட்டிங்க. ஸோ குட்டி வந்து அதனால தான் வந்து அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தா குட்டியை போகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு எங்களுக்கு என்னென்னமோ தாட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. என்னென்னா வந்து குட்டிங்க ரொம்ப பெருசாகிடுச்சு போல் உள்ள, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஸோ ஆப்ரேஷன் எதாவது பண்ணோமோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசனை ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு முடிவுக்கு வந்தோம், சரி ஓகே பார்ப்போம் ஒரு 8 மணி வரைக்கும் பார்ப்போம். ஸோ அப்போயும் வந்து அவனால் முடியலன்னா அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஃப்ரீயாக விட்டாச்சு. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவள் பக்கத்துலேயே இருந்துட்டு அவள் கூட சும்மா அப்படியே பேச்சு குத்துட்டு பேபி ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 hours கழித்து தான் வந்து ஃபஸ்ட்டு குட்டி வந்து போட ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு குட்டி போடும் போது பார்த்திங்கன்னா வந்து அந்த பனிக்கூடன்னு சொல்லுவாங்களே, அது உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும், அந்த ஒரு பேக் மாதிரி வரும்ல. ஸோ அந்த பேக்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே உடஞ்சிட்டு இருந்தது. அவள் வந்து அந்தளவுக்கு புஷ் பண்ணி ஸோ உள்ளே பிரேக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு குட்டி பார்த்திங்கன்னா அப்படியே தலை மட்டும் வெளியே வருது. குட்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல சைஸாக இருந்ததுங்க. தென் செம்ம லென்த்தியாக இருந்தது குட்டிங்க. ஸோ பார்த்தோன்னே எங்களுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது குட்டிங்க அப்படின்ற மாதிரி. ஒரு குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா கேப் வந்து 1.5 hours கிட்டே இருந்தது. ஒரு குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கேப் இருந்தது, ஒரு குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hours இருந்தது. ஸோ வந்து அது கம்மியாக வந்து எதுவுமே இல்லை. காலையில் 4:30 தான் ஃபஸ்ட்டு குட்டியை போட்டால், லாஸ்ட்டு குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 11 கிட்டே போட்டிருப்பான், 5th குட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு குட்டி அப்போ தான் வந்து குட்டி போட ஸ்டார்ட்டு. அவ்வளோ நேரம் புஷ் பண்ணி அவ்வளோ நேரம் போராடிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு குட்டி வந்தது. ஸோ எங்களுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டு, ரைட்டு தலை தெரிய ஆரம்பிச்சிச்சு குட்டிக்கு அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்தவுடனே ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நாங்களும் வந்து அவளை வந்து அந்த தண்ணி அந்த நச்சியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு சாப்பிட விடலை இந்த முறை. ஸோ பேப்பர் வேலை நியூஸ் பேப்பரை வந்து கட்டத்தில் வந்து பக்கத்தில் வச்சாச்சு. அவள் வந்து ஒரு குட்டி போடும் போதும் அந்த இடத்துல கீழேலாம் அழுக்கான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பேப்பரை போட்டு கவர் பண்ணிகிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் குட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து அந்த தண்ணியிலே படுக்க விடலை. நாங்கள் டக்குன்னு குட்டியை தூக்கி அவருக்கு முன்னாடி கொடுத்துருவோம். ஸோ கொடுத்தவுடனே வந்து அவள் டக்குன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவான். குட்டி வந்து பேக் சைடாக இருக்கிறதுனால வந்து அவளால் திரும்பி அந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் நாங்களே வந்து என்ன பண்ணோம்னா குட்டியை போட்ட உடனே குட்டியை வந்து அப்படியே தூக்கிட்டு அவள் வந்து வாயாண்ட வச்சிட்டோம். கீழே வச்சுட்டு பிறகு அவள் வந்து ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவா குட்டியை. க்ளீன் பண்ணால் அதுக்கப்புறம் குட்டியை எடுத்து பால் குடிக்க வச்சுருவோம். ஸோ இதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை வந்து வச்சுட்டே வந்தோம். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து க்ளீனாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு குட்டி போட்ட உடனே செகண்ட் குட்டி போகிறதுக்கு வந்து அகைன் வந்து நியூஸ் பேபி எழுந்து திரும்பி படுப்பான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டு கீழே அந்த கூலிங்காகவும் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஸோ ஃபுல்லாக நியூஸ் பேப்பர்லாம் போட்டு வச்சுருந்தோம். எங்களுக்கு செம்ம ஹாப்பியே குட்டி போட்டுட்டா அப்படின்ற மாதிரி செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ அதுவே இல்லாமல் அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டால அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓகே ஃபைனலாக குட்டி போட்டுட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி அப்போ தான் வந்து எங்களுக்கு உயிரே வந்தது அவள் குட்டி போட்ட பிறகுதான். அதுக்கப்புறம் வந்து அவள் அந்த குட்டி எடுத்து நாங்கள் முன்னாடி கொடுத்து அவள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவான். ஸோ அதுக்கப்புறம் அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் மாரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து குட்டியை படுக்க வச்சு பால் கொடுக்க வச்சுருந்தோம் பேபிக்கிட்ட. ஸோ அப்படி தான் போட்டுருந்தோம். அந்த குட்டியை போட்டு அந்த குட்டி நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா தெளிவாக ஆகிட்டு பிறகு தான் வந்து நெக்ஸ்ட்டு குட்டி வந்து திரும்பி போட வந்து திரும்பி புஷ் பண்ண ஆரம்பிச்சிரு. எங்களுக்கோ பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த குட்டி மேலே கை வைக்கிறதுக்கோ ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து குட்டி போட்ட நாய்ங்க வந்து அந்த நேரத்தில் அதுங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்னே சொல்ல முடியாது.
ஸோ அந்த அவ்வளோ நம்மளுக்கு ஒபீடியண்டாக இருந்தாலும் டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் அக்ரெஷனாக மாற வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் டக்கு நம்ம வந்து குட்டிமெல்லாம் கை வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்ட போகும்போது அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குட்டியை எடுத்து அதுக்கப்புறம் தொட ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தோம். அவ்வளோ வந்து அந்தளவுக்குலாம் பேபி பார்த்திங்கன்னா அந்தளவுக்குலாம் அந்த அக்ரெஷன் எதுவுமே காமிக்கலை. ஸோ ஃப்ரீயாக பக்காவாக எங்களை எல்லாமே அலோவ் பண்ணோம். நாங்கள் குட்டி போடும்போது குட்டியை எடுக்கும் போதும் சரி, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலாவன் அவள் சைலண்ட்டாக இருந்தால் ஓகே நம்பாளுங்க தான் எதுவுமே, அதாவது அந்தளவுக்கு பயமே இல்லாமல் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சுட்டோம், ஏன்னா வந்து தர ஜில்லுன்னு இருக்காதுன்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாக அப்படியே நியூஸ் பேப்பர்லாம் போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தோம். ப்ளஸ் வந்து அந்த நச்சுலாம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம், பேபி வந்து நக்கி நக்கிட்டு இருந்தாள். ஸோ அந்த ஃபுல்லாக வந்து அதெல்லாம் வந்து அவளை நக்க விடாமல் மேலே ஃபுல்லாக பேப்பர் போட்டவுடனே அது எல்லாமே அந்த பேப்பரில் ஊற ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளட்டு அந்த ப்ளீடிங் ஆகிறது அதெல்லாம் வந்து எல்லாமே அந்த பேப்பர்லேயே போயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக குட்டி இப்பெல்லாம் போட்டு எல்லாமே பக்காவாக முடிச்சிட்ட பிறகு ஒரு 1 hour 2 hours கழித்து வந்து நாங்கள் வந்து குட்டிங்கெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அப்போவே எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, அந்த வேஸ்டேஜ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா கூடவே இருந்தது வந்து செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறுத்து போல எப்போ நடாயது இவ்வளோ கஷ்டமாக டாகை ப்ரீட் பண்ணி குட்டி போட்டு அந்த குட்டியெல்லாம் காப்பாற்றுறதுக்குன்ட்டு எங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஆர்வமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நிறைய டாகெல்லாம் வாங்கி வளர்ப்போம், ஸோ நிறைய ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வந்திருக்கு. ஸோ கூடவே இருக்கிறதுனால எங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் தான், கண்டிப்பாக குட்டியை ஒரு குட்டி கூட சாக விட மாட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்குமே இருந்தது. ஸோ வந்து எப்படி அந்தலாம் வந்து அதை காப்பாற்றலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் கூட உக்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா வந்து கூட இருக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து நாங்கள் கண்டிப்பாக சாக விட மாட்டோம், அது குட்டி வெளியே வரும்போது உயிரோடு இருந்துச்சுன்னா அது எப்படியாவது காப்பாற்றிடும்னு எங்களுக்கு தெரியும். அது வெளியே வர அதாவது உள்ளே இறந்துருந்தால் தான் ரொம்ப கஷ்டம். ஸோ வெளியே வந்துட்ட பிறகு அது வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அது வந்து ஏதாவது அந்த தண்ணியெலாம் குடிச்சதாலும் எப்படியாவது அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை காப்பாற்றிடும். ஸோ அந்தளவுக்கு எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்பலாம் கஷ்டமாக ரொம்ப வெறுத்துலாம் போகிறேன். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் வந்து நிறைய டாக்ஸை ப்ரீட் பண்ணுவோம், இன்னும் நிறைய ப்ரீட்ஸ் எல்லாம் வாங்கி ஸோ அதெல்லாம் ப்ரீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு குட்டிலாம் வந்துட்டு அது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிட்டு அது வந்து நல்லா பால் குடிக்க ஆரம்பிச்சிச்சு அம்மாக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே வந்து பால் குடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 1.5 hour ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவள் புஷ் பண்ண ஆரம்பித்தான். புஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதுமாதிரி புஷ் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் குட்டியை போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு போகிற நேரத்தில் நாங்கள் வந்து ஃபஸ்ட் குட்டியை எடுத்து கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டோம் பக்கத்தில், ஏன்னா அவள் திரும்பி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருப்பா. ஸோ அதனால் வந்து ஏதாவது குட்டியை தெரியாமல் வந்து ஏதாவது வந்து கால் ஏதாவது படப்போகுது நசுக்கிட போகிறா அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு குட்டியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். சரி ஓகே, ஃபஸ்ட் குட்டி கொஞ்சம் நேரம் பால் குடிச்சிது அப்படின்ற மாதிரி தனியாக தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து செகண்ட் குட்டியை தான் ஃபுல்லாக கேர் பண்ணுற மாதிரி வச்சுருந்தோம். செகண்ட் குட்டியை போட்டது பிறகும் அந்த இந்த குட்டியை எடுத்து அவகிட்ட முன்னாடி கொடுத்துட்டோம். அவள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த குட்டியை லிக் பண்ணி நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷப்பாக ஆக்கி வச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டு குட்டி அந்த திரும்பி ஒரு 1 hour கேப் இருக்கும்ல, ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு குட்டியுமே விட்டாச்சு பால் குடிக்கிட்டோன்ட்டு. செகண்டு குட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பேக்கோடு தான் வந்தது. ஸோ வந்து இவ வந்து க்ளீன் பண்ணியிருந்தா கொஞ்ச நேரம் வந்து அவளுக்கும் வந்து ரொம்ப செம்ம டயர்டாயிட்டான். ஸோ இதெல்லாம் பேசிக்காக வந்து எல்லா நாயுமே வந்து கேர் பண்ணி பார்த்துக்குவோம், நம்ம வந்து கூட வந்து இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் வந்து இவ வந்து அந்த அளவுக்கு டயர்டாயிட்டா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட போகலாம். குட்டி வந்து அந்த நேரத்தில் வந்து உள்ளே மூச்சு விட கஷ்டப்படுச்சுன்னா அப்படியே உள்ளே வந்து திணறி அந்த தண்ணியெலாம் குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நாங்கள் கூட வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட வந்து அந்த ஏர் பேக்கெல்லாம் கொஞ்சம் வந்து பிரித்து விட்டு அதுக்கப்புறம் குட்டி எடுத்து அவருக்கு முன்னாடியே போட்டோன்னே அவள் ஃபுல்லாக க்ளீன் அப் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராசஸ் பண்ணிவிடும், கொஞ்சம் அவளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கூட வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, செகண்ட் குட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பி ஒரு 1.5 hour கேப்பு. ஸோ நாங்கள் எழுந்து போகலான்னு பார்த்தாலும் அவன் விடல, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி கூப்பிட ஆரம்பித்தா கத்தி கத்தி. ஸோ அதனால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஃபுல் டேவும் இவ கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்துட்டோம்.
என் கூட பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் டப்பா ஒன்று வச்சுருந்தோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகிற மாதிரி, ஸோ ரொம்ப டயர்டாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு குளுக்கோஸ் மட்டும் குட்டி கொஞ்சம் கையில் கொட்டி கொட்டி கொஞ்சம் காமிச்சிருந்தோம். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா லிக் பண்ணி அப்படி சாப்பிட்றாலும் கொஞ்சம் கையில் எடுத்துட்டு வாயில் வச்சு ஐத்தி விட்டுருவோம் அந்த நாக்கில். ஸோ அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுமாரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து தேர்டு குட்டியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. ஸோ தேர்டு குட்டி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் அப்படியே திரும்புகிற கிராப்பில் குட்டியை போட்டனால அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியல தேர்ட் குட்டியை, அது வெளியே வந்ததெல்லாம் வீடியோ எடுக்கல. ஸோ அதனால் வந்து தேர்ட் குட்டியை ஃபுல்லாக க்ளீன் அப் பண்ணிட்டு அவகிட்ட விட்டாச்சு. பேபி நல்லா செம்ம டயர்டாகனால சுத்தமாக முடியல. தேர்டு குட்டி போடும் போது பார்த்திங்கன்னா ஈவினிங், அதாவது காலையில் ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ 7 மணிக்கு இருக்கும் அந்த தேர்டு குட்டி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு திரும்பி வந்து புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ஃபோர்த்து குட்டிக்கு சரி நாங்களும் ரெடியாக இருந்தோம், ஃபோர்த்து குட்டி போடுவான்ட்டு இன்னும் ஒரு 1.5 hours ஆச்சு. 2 hours கிட்ட ஆகிருக்கும் ஃபோர்த்து குட்டி போகிறதுக்கு. ஒரு 9:30 தான் வந்து போட்டா ஃபோர்த்து குட்டி. ஸோ அது வரைக்கும் வந்து கொஞ்சம் நேரம் டயர்டாக ரெஸ்ட் எடுப்பா, திரும்பி எழுந்து உட்காந்து புஷ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து குட்டி வந்து அழகாக போட்டது. ஃபோர்த்து குட்டி அதேமாரி தான் வந்து அந்த வாட்டர் பேக்கோட தான் போட்டது. ஸோ வந்து நான் நிறைய ப்ரீடர்ஸ் கிட்டே அது என்னை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் கிட்டலாம் கேட்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 2-3 குட்டி அந்த குட்டியோட அந்த வாட்டர் பேக் அதெல்லாம் வந்து சாப்பிட அலோவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அதை சாப்பிட்டுனுச்சிக்கலாம் திரும்பி குட்டி போட்ட ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாது. ஸோ வயிறு வந்து இது ஃபுல்லாக இந்த நச்சு தான் வயிற்றில் இருக்கும். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து டல்லாக இருக்கும் டாகு. தென் பார்த்திங்கன்னா வந்து வயிறும் ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days கிட்ட ஆகும் மதர் டாக்கு. ஸோ அதனால் வந்து அதுமாரி பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் டைமும் எங்களுக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த முறை வந்து மோஸ்ட்லி அவளை வந்து எதுவுமே வந்து நாங்கள் அந்த சாப்பிட விடல அந்த நச்சுலாம் அந்தளவுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து குட்டியை போட்டுச்சு, குட்டி வந்து அந்த பேக்லேருந்து ஃபுல்லாக வந்து மூச்சு விட்றது பார்த்திங்கன்னா அது பலூன் மாதிரி ஊதிட்டே இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டோன்னா வந்து அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ புறக்கேற மாரி ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து டக்குன்னு வந்து குட்டியை வந்து எடுத்து முன்னாடியே விட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடும். இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேபி வந்து அதெல்லாம் நல்லா நார்மலாக பார்த்துப்பா, குட்டி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சில டாக் வந்து குட்டி அந்த லிக் பண்ணுறது கூட லிக் பண்ண முடியல, லிக் பண்ணாமல் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த நியூஸ் பேப்பரு அப்படின்லாம் வேறு ஏதாவது ஒரு துணி எடுத்துகிட்டு நம்மளே ஃபுல்லாக குட்டி உடம்புலாம் நல்லா தேய்ச்சி விடணும். ஸோ குட்டிக்கு வந்து வலிக்கும் போகலாம் இல்லை, அந்தளவுக்கு வந்து நல்லா அதை வந்து ரப் பண்ணி விடணும் குட்டியை. ஸோ அந்த ஹீட்டு தான் வந்து குட்டிக்கு தேவை. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீனப் பண்ணணும். இவ்வளோ எங்கள் பேபியை பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் இல்லாத போதே வந்து குட்டிலாம் கரெக்டாக போட்டுருந்தது. ஸோ அதனால் பேபிலாம் செம்ம கேரிங் எடுத்து பார்த்துக்குவோம். நாங்கள் குட்டி அவள் போடுறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவளுக்கு ஃபுல்லாக நகம்லாம் வந்து நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துச்சு. ஸோ குட்டி மேலே ஏதாவது கீறி விட்டுறப்போது, குட்டி மெச்சிடறப்போது குட்டிங்களை அப்படிலாம் பயந்தோம். ஆனால் வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அவள் குட்டியை போட்ட பிறகு அவ்வளோ வந்து சாஃப்டாக கேரிங்காக ஆகிடுச்சு பேபி. ஸோ என் ஃப்ரெண்டோட டாகே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்து குட்டி போட்டு அது என்ன பண்ணோன்னு தெரியாமல் குட்டியை ஃபுல்லாக மெரிச்சு எல்லா குட்டியுமே இறந்துச்சுங்க. அதனால் வந்து அது கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் வந்து பேபி வந்து அப்படிலாம் இல்லை, குட்டி போடுறதுக்கு முன்னாடி வந்து அப்படி எகிரி எகிரி குதிச்சுட்டு அப்படி இப்படின்னு பண்ணோம். ஆனால் குட்டி போட்டதுக்கப்புறமா வந்து அப்படியே டோட்டலாக ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ குட்டிங்க பக்கத்தில் போகும்போது அப்படியே பக்குவமாக போயிட்டு குட்டிங்க மேலே படாத மாரி பக்குவமாக படுக்கும். அதனால் அவள் மேலே வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் தான் எங்களுக்கு. ஃபோர்த்து குட்டி வந்தது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 9:30 கிட்ட இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு. அன்னைக்கு பார்த்து ஆஃபீஸ் லீவும் எடுக்க முடியாத சுச்சுவேஷனு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், அவ்வளோதான் நினச்சோம் குட்டி. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour மேலே ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் குட்டி போடுவாளா மாட்டாளன்னே ஒரு டவுட் வந்துச்சு. அவ்வளோ ஏந்து போயிட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு வந்து தான் திரும்பி குட்டிங்க பக்கத்தில் படுத்துது. ஸோ அதுக்கப்புறம் குட்டி போட மாட்டான்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா லேப்டாப்பில் எடுத்துன்னு வந்து அங்கேயே உக்காந்தாச்சு. ஸோ அங்கேயே வந்து சேர்லாம் போட்டு வச்சுருந்தேன்னு சொன்னால. ஸோ அங்கேயே லேப்டாப் வச்சுன்னு லாகின்லாம் பண்ணி ஆஃபீஸ் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
சரி ஏதாவது குட்டியை போட்டால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 11 மணிக்கிட்ட தான் வந்து 5th puppy போட்டோம். ஸோ அதுவும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டே இருந்தால் பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து குட்டி போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5th puppy போட்டதுக்கப்புறம் அவர் நார்மலாகிட்டான். அப்புறம் வெளியெல்லாம் போயிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்தது பேபி. ஸோ அப்போயே எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகே 5 puppies தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் என்ன பண்ணியிருந்தோன்னா வந்து அவளுக்கு வந்து அந்த வேறு இடத்துல ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்னல குட்டிங்கள. ஸோ அந்த பெட்டு தான், ஸோ அவளுக்கு வச்சிருந்த பெட்டு தான் அது. அது பெட்டை திரும்பி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஸோ அது மேலெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு குட்டிலாம் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு பக்கம் வச்சாச்சு. ஸோ ஒரு பக்கம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஒருத்தர் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஒருத்தர் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்பி அதுமாதிரி மாற்றி மாற்றி ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவள் பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ அவளுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கூட ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக இருந்தா. ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கும் ஓரளவு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஸோ பேபி இது வந்து எத்தனை குட்டி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸஸ். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட சஜஷன்லாம் வந்து சூப்பராகவே சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. கமெண்ட்ஸ் பண்ணியிருந்த எல்லாருமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறவங்கள வந்து நான் வந்து பேரை வந்து மென்ஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா 7 puppy 8 puppy அந்த கவுண்ட்டு மாரி தான் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா R15V3 தினேஷன்றவர் பார்த்திங்கன்னா ஓரளவு அக்யூரேட்டாக சொன்னார். ஸோ 5 கவுண்ட்லேருந்து 7 கவுண்ட்டுக்குள்ளே இருக்கும்ட்டு. ஸோ அவர் வந்து ஓரளவு அக்யூரேட்டாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா TSRன்றவங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து 6 puppy லாஸ்ட் டைம் 6 puppy போட்டுச்சு, 6 puppy போடும் அப்படி இல்லைன்னா வந்து 5 puppy போடும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து சொல்லியிருந்தார் குட்டி கவுண்ட் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ABI தி ஜெர்மன் ஷிப்பர்ட்டு. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சஜஷன் சொன்னீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லியாச்சு. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டி கவுண்ட்டு வந்து நான் சொல்லலை, பட் ஆனால் குட்டி வந்து நல்லபடியாக குட்டி போட்டாலே சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸு. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து போட்ட 5 குட்டியுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ பேபியும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாததுக்கு அப்புறம் வந்து ரெகுலராக வந்து வீடியோ வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம சேனலை. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தென் வந்து சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. தென் இன்னொரு சூப்பரான சூப்பரான வீடியோஸில் மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ, பை பாய்.